So hi guys, naanga Mohan. Hope you all are staying safe. My friends in India, where engengila irukkeenga ellame romba safe ah irukkeenga nambren. So first of all, I am very happy and ellarku romba thanks enoda and UK series vandu konjam nalla எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு. அகெயின் வெரி பிக் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ எஸ் நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இது ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் 15th June அன்றைக்கி எடுத்தேன், விச் இஸ் எஸ்டர்டே. இன்றைக்கி வந்து 16th June, இப்போ நான் ஷூட் பண்ணுறேன் இந்த டைம் கில்ஃபர்டில் ஜி லைவ் அப்படின்ற ஒரு பிளேஸில். அந்த ஜி லைவ் என்னென்னா ட்ராமாஸ், மியூசிக், ஃபன் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிற ஒரு ஹேப்பனிங் பிளேஸ். அந்த பிளேஸை வந்து அவங்க இப்போ க்ளோஸ் பண்ணி இந்த வேக்சினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திருக்கேன். ஓகே, என்ன வேக்சின் எடுத்தேன்? இந்தியாவில் நிறைய பேர் கோவிஷீல்டு கோவேக்சின் எடுக்கிறாங்க. ஆஸ்ட்ராஜெனிக்கா ஐ டோன்ட் திங்க் இந்தியாவில் நிறைய பேர் நான் எடுத்து பார்க்கல, பட் இங்கே வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா இருக்குது. பட் எங்களுக்கு வந்து அவங்க ஃபைசர் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து சைக்கிளில் போனேன், 15 மினிட்ஸ் சைக்கிளில், ப்ளஸ் ரிட்டன் ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோதான். அங்கே வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம், 40 மினிட்ஸ் கூட நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ரொம்ப சூப்பரான சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இவங்க ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. போன உடனே சானிடைஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து உட்கார வச்சாங்க. எக்கச்சக்க கவுண்டர்ஸ் இருக்குது. டக்குன்னு அடுத்த கவுண்டரில் மூவ் பண்ணி விட்டாங்க, வேக்சின் போட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு இந்த இடத்துல போட்டாங்க. முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. எஸ், அது எதுக்குன்னா லைக் டைம் பீங் பெயின் கொஞ்சம் இதோ ஆகிறதுக்காக. நம்ம நிறைய பேர் ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க வேக்சினேஷன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் எனக்கு ஊசினா ரொம்ப பயம். பட் இந்த ப்ராசஸ் வந்து சத்தியமாக அந்த மாதிரி பயமாகவே எனக்கு தோணலை, லைக் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஸோ வெரி பிக் தம்ஸ் அப் டு NHS கில்ஃபர்ட் ஃபார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அடுத்தது சைட் எஃபெக்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும், ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததாரா நீ போய் போட்டியே அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை, ஐ ஆம் ஆல் குட் ஹெல்தி. எஸ், ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. நேற்று ஈவினிங்க்கு அப்புறமா அந்த இடம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. வலினா எப்படி, ஃபுல் ஹேண்ட்ஸ், உன்னால் கை நவுத்த முடியலையா, மூவ் பண்ண முடியலையானா, அப்படிலாம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இடித்தாலோ இல்லை யாரோ ஒரு அந்த இடத்துல தொட்டாலோ லைக் அந்த யூஸ்வலாக நம்ம ஊசி போட்டால் வர அந்த வலி தான் இருந்ததே தவிர இந்த வேக்சினால் அந்த வலி வந்ததானலாம் கிடையாது. நான் எனக்கு யூஸினாலே இல்லை யூஸ்வலாக எல்லாருக்கும் வலிக்கும் இல்லையா அந்த இடம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி என்னோடய பாடியில் கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லா இருக்குது, அதனால் எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு கொஞ்சம் ட்ரௌசியாக ஃபீல் பண்ணாங்க, கொஞ்சம் பாடி பெயின் இருந்தது, லைட்டாக காஃப் இருந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ், உனக்கு வரல நான் போட்டு எனக்கு வருதா அப்படிலாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஒருத்தவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் சைட் எஃபெக்ட்ஸ். எனக்கு எதுவும் இல்லை, ஐ எம் ஆல் குட். நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஹால். இங்கே தான் எல்லோரையும் லைனாக ப்ராப்பராக சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணி உட்கார வச்சாங்க. ஒரு ஒருத்தவங்களாக கூப்பிட்டு நர்ஸ்கிட்ட போய் 3-4 மினிட்ஸ் தான் அவங்க பேசினாங்க, ஒரு கைட்லைன் கொடுத்தாங்க, ஊசி போட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து நான் ஊசி போட்டு முடிச்சுட்டு உள்ளே எடுக்க நான் விரும்பலை வீடியோ எதுவும். ஏன்னா அங்கே ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக போயிட்டு இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற ஒரு தாட்டும் இல்லை. மோரோவர் அங்கே எடுக்க அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்றதும் எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போய் கேட்டதுக்கும் அவங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னனால, ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன் டு ட்ரபுள். ஸோ நான் அதை எடுக்கலை. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன் வெளியே வந்து. ஸோ தட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஓகே நம்மளும் இந்த வேக்சினேஷன் எடுத்துகிட்டோம். ரொம்ப நாளாக எக்ஸைட்டடாக இருந்தோம், எப்போ தான் நமக்கு வரும் அப்படின்னு. 30+ ஏஜ் முடித்தாங்க, இப்போ தான் 25+ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே நாங்கள் புக் பண்ணி வேக்சினேஷன் எடுத்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இதில் வந்து நான் என்னோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க, ஊசியெலாம் நான் போட மாட்டேன், அது எஃபெக்டிவாக இருக்குமா, அது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, யாரும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த வேக்சினேஷனை போய் எடுங்க. லெட்ஸ் ஆல் ஃபைட் திஸ் வைரஸ் டுகெதர். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள், வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க. ஸோ நெசசரி ரீசனுக்கு மட்டும் வெளியே போங்க, வேறு என்ன. இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிற ஸ்டஃப் தான், பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் யுவர் பிரதர் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஸ், என்னோடய செகண்ட் டோஸ் வந்து September 1st இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நான் போய் போட்டுட்டும், அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் முடிஞ்சால் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இது ஒரு குட்டி வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தது. ஆனால் இதுக்கப்புறமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு மோன் டாக்ஸில், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் மோன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் மோகன் சைனிங் ஆஃப். பை.